அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பராபரத்திடமிருந்து திரு அருட்பிரகாச வள்ளலார் பெற்றது ஏராளம், எண்ணற்ற அனுபவங்களை பெற்றிருப்பதை பற்றி தன்னுடைய பாடல்களிலே தன்னுடைய அனுபவங்களாக சொல்லியிருக்கிறார். கனநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுறத் தெரித்து உள் உளவு சத்குருவே. கனநிலை, கணம் என்பது தேவகணம் அசுரகணம் என்று சொல்லுகிறார்களே, அப்படியா? அல்ல. கனநிலை என்பது தான் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த நிலையை பற்றி சொல்லுகிறார். யோகசாதனத்தின் உன்னத நிலையையும் அதனுடைய கரு என்று அழைக்கப்படக்கூடிய ஆழ்ந்த உட்கருத்தையும் முழுமையாக எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய சத்குருவை வணங்குகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அந்த சத்குருவும் எங்கே இருக்கிறார் என்றால் உள் உளவு சத்குரு என்று குறிப்பிடுகிறார். எனக்குள்ளேயே இருந்து எனக்கு எல்லாவற்றையும் உணர்த்திய என்னுடைய சத்குரு என்று குறிப்பிடுகிறார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே அடங்கிய மனமே சத்குரு என்று சொல்லியிருந்த வார்த்தை இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது. பதிநிலை, பசுநிலை, பாசநிலை எல்லாம் மதி உறத் தெரித்து உள் வயங்கு சத்குருவே. பதி, பசு, பாசம் என்பது யோக சாதன பழக்கத்தில் இருப்பவர்கள் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள்தான். பதி என்பது பரமாத்மாவை குறிக்கும் அல்லது பராபரத்தை குறிக்கும். பசு என்பது ஜீவாத்மாவை குறிக்கும். பாசம் என்பது இந்த இரண்டையும் அடையவிடாமல் தடுக்கக்கூடிய உலக மாயையை குறிக்கும். இவை எல்லாவற்றையும் எப்படி கடப்பது என்பது குறித்தான நுணுக்கங்களை எல்லாம் எனக்கு சத்குருவாக வந்தவர் முழுமையாக அறிவித்தார். அது காரணமாக பாசம் என்று அழைக்கப்பட்ட உலக மாயையை கடந்து என்னுடைய ஆன்மாவை பராபரத்தோடு பொருத்துவதற்கான நிலைப்பாட்டை என்னால் சுலபமாக எடுக்க முடிந்தது என்று குறிப்பிடுகிறார். எல்லாமே எனக்குள்ளேதான் இருந்து வெளிப்பட்டு வந்தன என்பதையும் சொல்லுகிறார். புறத்து எதுவுமே இல்லை, எல்லாமே அகத்துள்ளேயே இருக்கிறது. அது காரணமாகவே அகத்துள் ஈசனை கண்டறிந்த காரணத்தால் அகத்து ஈசன், அகத்தீசன் என்பதாக அகத்தியர் பெருமான் பெயர் பெற்றார். பிற ரகசியம் பேசி என் உள்ளத்தே தரமுற விளங்கும் சாந்த சத்குருவே. இந்த உலகியல் சார்ந்து எண்ணற்ற ரகசியங்கள் இருக்கின்றன, எண்ணற்ற அதிசயங்களும் இருக்கின்றன. இந்த உலகியல் சார்ந்த ரகசியங்களை எல்லாம் சித்தர்கள் எவ்வாறு கண்டுபிடித்தார்கள்? அண்டங்களை அறிந்திருக்கிறார்கள், அண்டங்களை கடந்தும் இருக்கக்கூடிய ஆகாய வெளியை பற்றி அறிந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் எப்படி இவர்களால் அறிய முடிந்தது? இன்றைய விஞ்ஞானிகள் வைத்திருந்ததைப் போல ஆகாய மார்க்கமாக பறப்பதற்கு உதவக்கூடிய ஏதாவது ஏவுதளங்களை வைத்திருந்தார்களா என்றால் இல்லை. அனைத்தையும் தங்களது சிரத்தின் உள்ளேயே அனைத்து சித்தர்களும் அறிந்தார்கள். எல்லா விதமான ரகசியங்களையும் எனக்குள்ளேயே கேள்வி பதிலாக என்னுடைய சத்குரு எனக்கு புரியப்படுத்தினார் என்று குறிப்பிடுகிறார். அதுவும் சாதாரணமாக அல்ல, தரமாக அதை புரிய வைத்தார் என்றும் குறிப்பிடுகிறார். அடங்கிய மனம் எல்லாவற்றையும் கற்பிக்கும் என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக திரு அருட்பிரகாச வள்ளலார் சொல்லக்கூடிய உறுதியான அறிவிப்பாக இருக்கிறது. பரம ரகசியம் பகர்ந்து எனது உள்ளத்தே வரமுற வளர்த்து வயங்கு சத்குருவே. பரம ரகசியம், பரம் என்பது ஆகாய வழியை தாண்டியும் இருக்கக்கூடிய அண்டங்களையெல்லாம் படைத்த பராபரம். அந்த பராபரத்தை குறித்தான ரகசியத்தை புரிந்து கொள்வது என்பது அத்துணை சுலபமான காரியம் அல்ல. அப்படி பராபரத்தின் ரகசியத்தை எனது உள்ளத்திற்குள்ளேயே எனக்கு முறையாக உணர்த்தி புரிய வைத்த என்னுடைய சத்குருவுக்கு நன்றி என்று குறிப்பிடுகிறார். தன்னுடைய மனம் அடங்கிய காரணத்தால் இவற்றையெல்லாம் தன்னால் சாதித்து கொள்ள முடிந்தது என்று உறுதிபட சொல்லுகிறார் வள்ளல் பெருமகனார். சிவ ரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே. 9 வாயில்களை பற்றி உணர்ந்திருக்காத ஒரு யோக சாதகன் யோகத்தை உணர்ந்தவன் ஆக மாட்டான். இந்த யோக சாதனத்திற்கு 9 வாயில்களை கடப்பது எப்படி என்பதை புரிந்திருக்க வேண்டும். இந்த 9 வாயில்களை கடப்பதை நவநிலை என்பதாக பொதுவாக சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். 2 விழிகள், 2 காதுகள், நாசியின் 2 தொலைகள், வாய், அன்னாக்கின் பின்புறம் உள்ள 2 தொலைகள் ஆக இந்த 9 வாயில்களையும் கடப்பது என்பது அத்தனை சுலபமான காரியமல்ல. காரணம் யாதென்றால்,
ஜீவசக்தியாகிய வாயு இந்த 9 வாயில்கள் வழியாக வெளிப்பட்டு இந்த உலகத்தோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது. இவற்றை கடப்பது எப்படி, காதுகளை கேட்காமல் செய்வது எப்படி, கண்களை பார்க்காமல் செய்வது எப்படி, வாயை பேசாமல் செய்வது எப்படி, நாசியை நுகராமல் செய்வது எப்படி, இவையெல்லாம் செய்துவிட்டால் உடல் அடங்கிவிடுமே, அதன் பிறகு எப்படி இயங்குவது? செவி நல்லவற்றை கேட்க பழக்க வேண்டும். வேண்டிய போது கேட்பதும் வேண்டாத போது அமைதி பெறுவதுமாக செவியை மாற்றி அமைக்க வேண்டும். விழிகளை நல்லவற்றை பார்க்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வேண்டிய போது நல்லவற்றை பார்ப்பதும் மீதியான காலங்களிலே சுடுமுனையை நோக்கி திரும்புவதுமாக மாற்றி அமைப்பது. இப்படி நம் உடலில் இருக்கக்கூடிய நவத்வாரங்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டால் நமக்கு உண்மையான ஞானம் என்பது வாய்த்துவிடும் என்பதை என்னுடைய சத்குரு எனக்கு உணர்த்தினார் என்று கூறுகிறார். சத்து இயல் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகைய தெரிசித்த அருட்சிவ கூறுவே. சத்து இயல் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு சக்தி அல்லது சத்து என்று பெயர். ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றலை கொண்டு எவ்வாறாக நாம் நமக்கு பல வகையான அனுபவங்களை பெறுவது, எவ்வாறாக பல வகையான ஆற்றல்களை பெறுவது என்பதையெல்லாம் எனக்கு முழுமையாக என்னுடைய குரு காட்டிக் கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறார். அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுள்ளே பிரிவு அற விளங்கும் பெரிய சத்குருவே, இந்த உலகிலே எவையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அவற்றையெல்லாம் எனக்கு சுலபமாக அறிவித்து எனக்குள்ளேயே இருந்து எனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாதபடியாக ஞான கல்வியை என்னுடைய சத்குரு எனக்கு காட்டிக் கொடுத்தார். என்னுடைய மனம் அடங்கிவிட்ட காரணத்தால் நான் எதையெல்லாம் சிந்திக்கிறேனோ அதை பற்றியதான விளக்கங்கள் எல்லாம் எனக்கு முழுமையாக புரிந்துவிட்டன என்று குறிப்பிடுகிறார். ஆய கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன் என்று உறுதிபட வள்ளல் பெருமகனார் அறிவித்ததும் இது காரணமாகத்தான். எவர் ஒருவர் புறத்திலே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி சுடுமுனை மையத்திலே நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரோ அவருக்கு இந்த பிரபஞ்சத்திலே அறிந்து கொள்ள முடியாத கல்வி என்று ஒன்று இருக்காது என்பது இங்கே வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய உறுதியான வாய்ப்பாக இருக்கிறது. கேட்பவை எல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சத்குருவே. நவ நிலையை பற்றி முன்பு சொன்னார். முன்பு அறிபவை எல்லாம் அறிவித்து எனக்குள்ளே ஞானத்தை கொடுத்ததை பற்றி சொன்னார். அதன் பிறகு கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையில் விளங்கும் விமல சத்குரு என்று கூறியதால் செவிகள் வழியாக எதை கேட்க வேண்டும் எதை கேட்க வேண்டாம் என்பதை குறித்து சரியான புரிதலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து கேட்க வேண்டியவற்றையெல்லாம் எனக்கு கேட்கும்படியாக என்னுடைய சத்குரு காட்டி கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறார். நவநிலை என்று வள்ளல் பெருமகனார் சொல்லியது இந்த நவதுவாரங்கள் வழியாக வெளியிலே இருந்து அறியக்கூடியது, உள்ளிலே இருந்து அறியக்கூடியது ஆகிய கல்விகளையெல்லாம் முழுமையாக அறிந்து கொள்ளும்படியாக தன்னுடைய சத்குரு தனக்கு காட்டி கொடுத்ததாக இங்கே உறுதிபட அறிவிக்கிறார். காண்பவை எல்லாம் காட்டுவித்து எனக்கே மான்பதம் அளித்து வயங்கு சத்குருவே. இந்த உலகிலே என்னுடைய விழிகளை கொண்டு எதையெல்லாம் காண வேண்டும் எதையெல்லாம் காணக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முழுமையான புரிதலை ஏற்படுத்தி கொடுத்து சத்குரு எனக்கு நல்ல ஞானத்தை புரியப்படுத்தினார். கண்களை கொண்டு எதை காண வேண்டும் எதை காணக்கூடாது என்கிற புரிதல் எனக்கு என் மனதின் தத்துவத்தால் புரிந்தது என்று குறிப்பிடுகிறார். செய்பவை எல்லாம் செய்வித்து எனக்கே ஓய்பவை அளித்து எனுள் ஓங்கு சத்குருவே. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை எனக்கு புரியப்படுத்தினார் பராபரம் என்று அறிவிக்கிறார். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பது புரியாத காரணத்தால் தான் இந்த உலகிலே பல வகையான துன்பங்கள் ஏற்படுகின்றன. செய்யக்கூடாததை செய்துவிட்டு பின்னர் வருந்துவது மனிதர்களின் இயல்பான சுபாவமாக இருக்கிறது. மற்ற ஜீவராசிகள் எல்லாம் தங்கள் தேவைக்கல்லாது வேறு ஏதோ ஒரு காரியத்திலும் ஈடுபடுவது இல்லை. ஆனால் மனிதர்கள் மாத்திரம் தனக்கு தேவையே இல்லை என்றாலும் கூட காரணமே இல்லாமல் பல விடயங்களை செய்து தனக்கும் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் துன்பத்தை உருவாக்குவதை ஒரு வேடிக்கையான காரியமாகவே செய்து வருகிறார்கள். அப்படி இல்லாதபடியாக எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற புரிதலை எனக்கு பராபரம் அறிவித்தது என்று சொல்லுகிறார். உண்பவை எல்லாம் உண்ணுவித்து என்னுள் பண்பினில் விளங்கும் பரம சத்குருவே. உண்ணும் உணவிலே சரியான கட்டுப்பாடு என்பது தேவையாக இருக்கிறது.
ஒரு யோக சாதகன் எல்லாவற்றையும் உண்டுவிட முடியாது. அவருடைய தேகத்திற்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை தெரிந்து உண்ணும் உணவிலே ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? புறத்திலே இருந்து எவர் சொல்லிக் கொடுத்தாலும் அது முழுமையானதாக இருக்காது. சுவை, அவரவர் உடலுக்கு ஏற்றபடியான சுவையை தெரிந்தெடுத்து உண்பது அவரவருடைய அனுபவத்தின் வாயிலேயே இருக்கும். அப்படி பார்க்கும் போது ஒருவன் தனக்கு தேவையான உணவு எது என்பதை தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்க வேண்டும். அப்படி சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்பதை புரியப்படுத்தி எனக்கு தேவையானவற்றையெல்லாம் எனக்கு உண்ணும்படியாகவும் பராபரம் கொடுத்தது, அதற்கு என்னுடைய நன்றி என்று இங்கே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார். சாகா கல்வியின் தரம் எலாம் கற்பித்து ஏக அக்கர பொருள் இந்த சத்குருவே. சாகா கல்வி என்றால் என்ன? சாவு என்பது ஏன் ஏற்படுகிறது? இந்த உடல் என்பது உருவாக்கப்பட்டது பஞ்சபூதங்களால். பஞ்சபூதங்கள் எவ்வாறு உருவாகி வந்தன என்பதை பற்றி புரிந்து கொண்டால் மட்டுமே பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த முடியும். முதலிலே வெட்டவெளியாகி ஆகாயம் ஏற்பட்டது. அதன் பிறகு ஆகாயத்திலே நெருப்பு ஏற்பட்டது. நெருப்பு குளிர்ந்து நிலம் ஏற்பட்டது. நிலத்திலே இருந்து நீர் ஏற்பட்டது. நீரிலே இருந்து காற்று ஏற்பட்டது. இப்படி பஞ்சபூதங்கள் ஒன்றுக்குள் ஒன்று தொக்கி நிற்கின்றன. அந்த வகையிலே பார்க்கும் போது ஆகாயம் என்கிற வெட்டவெளியிலே இருந்துதான் சகலமும் உற்பத்தியாகி வந்தன. இங்கே வெளிப்பட்டு வந்த ஒவ்வொன்றும் அவ்வவற்றுக்குள்ளே ஒவ்வொன்றாக ஒடுங்கி இறுதியாக அது ஆகாயம் என்கிற ஒன்றுமே இல்லாத சூன்யமாக மாறிப்போகிறது தான் சாகா கல்வி. இந்த உண்மையின் தத்துவத்தை வள்ளல் பெருமகனார் புரிந்து கொண்டு விட்டார். இந்த ஏக அக்கரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரே ஒரு அக்ஷரம் சகலத்தையும் சுற்றி வந்து நின்றால் கடைசியாக நிற்பது ய என்கிற ஆகாயத்தை குறிக்கக்கூடிய அக்ஷரம். ஆகாயமாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு பராபரம் எனக்கு அறியப்படுத்தியது என்று குறிப்பிடுகிறார். பராபரம் என்கிற நிலையை எடுத்தான பிறகு வெட்டவெளி அங்கே எதுவுமே இல்லாமல் ஆகிவிடும். அது காரணமாகவே திரு அருள்பிரகாச வள்ளலார் தன்னுடைய தேகத்தை காற்றிலே கரைத்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் சாகாக்கலை முதலிய சகல விடயங்களையும் தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்தே தான் கண்டறிந்ததாக இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார் திரு அருள்பிரகாச வள்ளலார். சத்தியமாம் சிவசித்திகள் அனைத்தையும் மெய்த்தகை அளித்து என்னுள் விளங்கு சத்குருவே. சத்தியம் என்பது மாறாத தத்துவத்தை குறிக்கிறது. உண்மை என்பதை சத்தியம் என்றும் இங்கே சொல்லலாம். எந்த ஒன்று மாறாமல் இருக்கிறதோ அந்த ஒன்றுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை கொண்டு மட்டும்தான் சிவசித்திகளை அடைய முடியும். சிவம் என்பது சீவன். சீவனை கொண்டு இந்த உலகிலே அடையக்கூடிய அனைத்து விதமான சித்திகளையும் அடைய வேண்டும் என்றால் நாம் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு? பராபரத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும். பராபரம் சகல உயிர்களையும் எவ்வாறாக சமமாக நினைத்து உருவாக்கியதோ அதுபோல பராபரமாக மாற வேண்டும் என்று கருதக்கூடிய நாமும் சகல ஜீவராசிகளையும் சமநோக்கு பாவனையிலே பார்க்கக்கூடிய பக்குவத்தை பெற வேண்டும். அந்த நிலைக்கு பெயர் மெய்த்தகை, உண்மையான நிலைப்பாடு என்று வள்ளல் பெருமகனார் அறிவிக்கிறார். இந்த நிலையை எனக்குள்ளேயே இருந்த என்னுடைய சத்குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறார். எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெலாம் வல்லான் என என்னை வைத்த சத்குருவே. இந்த உலகிலே என்னால் நிகழ்த்த முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்று சொல்லும்படியாக அனைத்து விதமான ஞானங்களையும் எனக்கு என்னுடைய சத்குரு அறியப்படுத்தினார். என்னுடைய மனமே சத்குருவாக இருந்த காரணத்தால் நான் முயன்று எதையெல்லாம் கற்க வேண்டும் என்று கருதினேனோ அவற்றையெல்லாம் குற்றமில்லாமல் குறையில்லாமல் கற்று முடித்தேன். அது காரணமாக எல்லோரும் என்னை வல்லான் என என்னை போற்றும்படியாக என்னை நான் உயர்த்தி கொண்டேன். அதற்கு என்னுடைய சத்குருவே காரணம் என்று அறிவிக்கிறார். சீருர அருளாம் தேசுர அழியா பேருர என்னை பெற்ற நற்தாயே. தாயே, தந்தையே, சத்குருவே என்றெல்லாம் குறிப்பிடுவது பராபரத்தைத்தான். சீருர நல்ல புகழ் பெறும்படியாக எனக்கு எல்லா விதமான அருளையும் பராபரம் அருளி செய்தது. குற்றம் ஏதும் இல்லாத நல்ல அருளாற்றலை எனக்கு தந்தது. அது மட்டுமல்ல, இவர் பெற்ற பேரு மிகப்பெரிய பேரு என்று மற்றவர்கள் சொல்லும்படியாக வாழும்படியாக நல்ல பெயரை எனக்கு பெற்றுக் கொடுத்தது பராபரம். நல்ல பெயரை பெறுவது என்பது அத்துணை சுலபமான காரியம் அல்ல. சிலர் நற்பெயரை பெறுகிறேன் பேர்வழி என்று மற்றவர்களை துன்புறுத்தி கெட்ட பெயரை பெற்றுக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. நல்ல பெயரை பெறும்படியாக என்னை மற்றவர்கள் வல்லவன் என்றும் நல்லவன் என்றும் சொல்லும்படியாக எனக்கு அனைத்து விதமான ஞானங்களையும்
ஜீவசக்தியாகிய வாயுவாக இருந்த அன்னை பராசக்தி அறியப்படுத்தினாள் என்று கூறுகிறார். பொருந்திய அருட்பெரும் போகமே உருக என பெரும் தயவால் என பெற்ற நற்றாயே. பொருந்திய அருட்பெரும் போகம், போகம் என்பது ஆனந்தம். உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய புலன்கள் வழியாக நாம் அடையக்கூடிய அனைத்து இன்பங்களையும் போகம் என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த புற உடலை கொண்டு அடையக்கூடிய போகங்களையும் கூட எனக்கு ஜீவசக்தியாகிய வாயுவாகிய அன்னை மனோன்மணியாம் தாய் எனக்கு கற்பித்தாள். இந்த உலகிலே எனக்கு தெரியாத ஒன்று என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அறியும்படியாக பராபரம் எனக்கு அறிவித்தது. பராபரம் என்று சொன்னால் என்னுள்ளே இருக்கக்கூடிய ஜீவனும் ஜீவசக்தியாகிய வாயுவுமே அல்லாது வேறல்ல என்பதை எனக்கு என்னுடைய மனம் புரியப்படுத்தியது என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் இங்கே சொல்லுகிறார். எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்கிறது. எவர் ஒருவர் புறத்திலே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தை சுழுமுனை மையத்திலே ஒடுக்குகிறாரோ அவரெல்லாம் நிச்சயமாக வள்ளல் பெருமகனார் சொல்லியதைப் போன்ற இத்தகையான மிகப்பெரிய ஆற்றல்களை பெற முடியும். இதைத்தான் இங்கே இப்பாடல்கள் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.